எளிமை நட்பு உழைப்பு பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இவர் ஆரம்பத்துல எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரிதான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகு கூட பழகிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் தான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன். நல்ல நண்பருக்கு விடை கொடுத்துவிட்டு நான் செல்கிறேன். வணக்கம். தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன். என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும். அதுல தபசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அப்போ அவர் மேலே இருந்த அதீத பிரியத்தினால தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தபசி வார்த்தை மாற மாட்டார்னு அந்த வசனத்தை நான் எழுதினதா. அப்போ புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கான், அந்த பூவதி அடிச்சு பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதினது நான் தான். அப்போ அண்ணன் நாசர் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட வந்து தபசி நீ என்ன வேணும்னே அவமதிக்கிற அவமானப்படுத்துற அப்படின்னு, இல்லை நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறேங்கிறதெல்லாம் அதை உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அதை அது எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கடந்த அன்பும் பாச பிணைப்பும் இருந்தது. அது நாங்கள் ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம். எங்கள் மேடையில் பேசுறீங்க ரொம்ப அவரை பற்றி, நீங்கள் தொடர்ந்து இங்கே இல்லை பல இடங்களில் சிலாகித்து பேசியிருக்கீங்க. சினிமாவில் அவர் செஞ்ச சாதனைகள் பல இடங்களில் அந்த ஒரு பாட்டை குறிப்பிட்டு பாடுவீங்க. இளையராஜா வச்சு ஒரு பாட்டு அந்த சின்ன கவுண்டர் படத்தில் ஒரு பாடலை மட்டும் அவர் இறுதியாக. இல்லை இல்லை, நீங்கள் அந்த அந்த பாட்டு வரி வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிருது இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து எழுதுனா மிகையாக தெரியும். இப்போ வந்து ஏயா ஏன்னா ரொம்ப சில நம்ம சொல்லும் ரொம்ப ஓவர்றா அப்படின்ட்டு அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும். நீங்கள் ஒரு ஒரு படத்தில் ஒரு பாட்டு என் மன்னவர் நடந்து வந்தா மணி உதிருந்தனால அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது. இப்போ அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவர். அவருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆளு ஜெஜாண்டிக்கா கம்பீரமாக இருப்பார், வெளியே உருவம் பெருசாக இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வெகுளியான மனிதன். அவர் தன் கடுமையான உழைப்பால் எந்த பின்புலம் இல்லாமல் அந்த உயரத்துக்கு வந்தவர். இவர் அவருடைய பண்பை ஆக சிறந்த குணத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காதவன் தான் ஆக சிறந்தவனாக இருக்க முடியும். அப்படி அவர் அடுத்தவன் பசிக்காக சிந்தி கவலைப்படுவார். அப்படி ஒரு நிறையா பேசுவோம். ஏன்னா அவர் மச்சின பக்கத்து வீடு, நாங்கள் ரொம்ப அடிக்கடி சந்திப்போம். சந்திக்கும்போது சீமான் ரொம்ப அப்புறம் என்னை பேச விட்டு ரசிப்பார். நான் பேசுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் அது யாரை தான் அவங்க கண்டுருக்குறாங்க. நீங்கள் எப்பவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு முழுக்க சொல்லலாம். பாரதி உயிரோடு இருக்கும்போது பைத்தியக்காரன், செத்த பின்ன மகாகவி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேப்டனுக்கு வந்து நீங்களும் நானும் பாராட்டம் நடத்தணும்ங்கிறது இல்லை. எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலைதூரத்திலிருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்தில் வந்து நிற்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது. அவரை நீங்கள் தண்ணீரால் குழுவாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது. மக்கள் தங்கள் கண்ணீரால் அவர் உடலை கழுவி அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு. அவர் இந்த மண்ணை ஆளாமல் போயிருக்கலாம், ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமாக ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறதான் உண்மை.